பிரியமானவர்களே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலே 89 சங்கீதத்தின் 2 வசனம், கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களில் ஸ்தாபிப்பீர் என்றேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும் என்று இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. அதாவது கர்த்தருடைய கிருபை உறுதியாய் நமக்கு உள்ளது. பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது 2 தீமோத்தேயுவிலே 2 அதிகாரம் 1 வசனத்திலே வாசிக்கிறோம், ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு என்று. கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் நாம் பலப்பட வேண்டும். ஸ்திரப்படுதல் என்றால் பலப்படுத்துதல். ஆகவே அனுதினமும் அவருடைய கிருபையில் பலப்பட நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். 2 வாசித்தோம், உமது உண்மையை வானங்களில் ஸ்தாபிப்பீர் என்றேன். அவர் தம்முடைய உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பாராம். ஆம் அன்பானவர்களே, கர்த்தருடைய கிருபையில் நாம் ஸ்திரப்பட வேண்டும். அவருடைய உண்மையில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆகவே அனுதினமும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையை எனக்கு தா, உம்முடைய கிருபையில் நான் பலனடைய வேண்டும், உம்முடைய கிருபையில் நான் ஸ்திரப்பட வேண்டும், அந்த ஸ்திரப்படுதலை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் கேட்போம். ஏனெனில் அவர் நம்மை தம்முடைய நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். ஆகவே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்று வாசிக்கிறோம். ஆகவே அந்த வார்த்தையில் வருகிறது ஸ்திரப்படுத்துதல் என்று. ஆகவே நாம் ஸ்திரப்பட வேண்டும், கர்த்தருக்குள் நாம் பலனடைய வேண்டும், கர்த்தருக்குள் நாம் அந்த கிருபையை பெற்று நாம் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் இன்றைய தினத்திலும் நமக்கு கொடுப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மியான இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய கிருபையினால் நாங்கள் ஸ்திரப்பட்டு ஆண்டவரே உம்மில் வளர்ந்து பெருக உம்மை நிலைத்திருக்க எங்களுக்கு பலன் தார். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.